மரங்கள கான்ட்ராக்ட் எடுத்து அதை வெட்டி கடையில் போட்டு பணம் சம்பாதிக்கிறாங்க. அதில் வந்த பேர் தான் அந்த வெட்டி ஆஃபீஸர். இவனுக்கு அம்மா அப்பா உறவுக்காரங்கன்னு யாருமே கிடையாது. மரம் வெட்டுறது மட்டும் இவனோட வேலை இல்லைங்க, அந்த ஊரில் இருக்கவங்க என்ன வேலை சொன்னாலும் செய்வான். போக போக பாருங்க இவன் இன்னும் என்னென்ன வேலையெல்லாம் பார்க்க போகிறான். காதல் வளத்தான் காதல் வளத்தான் காதல் வளத்தான் இதயத்தின் பூவே நான் செடி பண்ணு நான் வச்சி வளத்தான். எப்படா கல்யாணம் பண்ண போற? என் கல்யாணத்துக்கு என்னடா அவசரம்? இல்லனே நீ வைக்கிற புளிக்கம்பு சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கு செத்து போச்சுனே, சீக்கிரமா ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணுங்க, அப்பதான் மீன் குழம்பும் கறி குழம்புமா சாப்பிடலாம். இல்லண்ண நீ முதலாளியா தொழிலாளியா? கான்ட்ராக்டரா? ஆ கான்ட்ராக்டர்னா? அது தொழிலதிபர்ரா. அப்படின்னா ஒரு நல்ல நடிகையை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணே. அவங்கெல்லாம் நைட் ஷூட்டிங்கு இன்டோரு அவுட்டோரு ஃபாரின் கூட போவாங்கடா, அது நமக்கு சரிப்பட்டு வராது. நமக்கு ஏற்ற மாதிரி இந்த கமலா விமலா ராணி இவங்களெல்லாம் கட்டிக்கிட்டா அப்படியே லைஃப் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம்ல. அண்ணா வழக்கண்ணே கடையில் போய் மருந்து போட்டியடா காசுங்கடா. இல்லைண்ணே அவர் ஊருக்கு போயிருக்காரு, அடுத்த வாரம் தரேண்ணே. வர வர இதே கதை தான் சொல்கிற, ஒழுங்காக வந்து பணம் தரல அவ்வளோதான் பார்த்துக்க. கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, அடுத்த வாரம் நானே வந்து தரேன். ஊர் பேர் தெரியாத அநாத நாய்க்கெல்லாம் வேலை கொடுத்த என் புத்தியை செருப்பால தான் அடிக்கணும். அண்ணே யார் மேல கை வச்சீங்க? யாரடா அடிச்சாடா நாய்? ஐயோ அடடா. Thank you.
ஏமா புருஷனமா ஃபோன் பண்றான். கொஞ்சம் ஃபோன் எடுத்து பேசுமா. கமலா வீட்டில் திண்டுக்கல் பீஸ் ஆயிடுச்சுன்னு என்ன மாத்திட்டு வர சொல்லியிருந்தேன். அப்படியா? அப்படியே மாத்திட்டு இருந்தேன். பிள்ளைக்கு நைஸா வந்து கையை வச்சுட்டா. என்ன மாப்பிள்ள சொல்ற? அப்படியே பயந்து போய் ஓடி வந்துட்டேன். அட என்ன மாப்பிள்ள, வேற நானும் தான் பூந்து விளையாண்டுருப்பேன்ல. நேத்து தோட்டத்துக்கு தண்ணி வச்ச போயிருந்தோம்மா, இந்த கமலாப்புல என்னையே குறுகுறுன்னு பார்த்தா. பயபுள்ள போய் சொல்றேன். இல்லமாமா, நிஜமா தான் சொல்றேன். துபாயில இருக்க அவளோட வீட்டுக்காரன்ட்ட. அவன் வீட்டுக்காரன் கல்யாணம் முடிஞ்ச ஒரு மாதத்தில் துபாய் போயிட்டான். வாரத்தில் ஒரு தடவை ஃபோனில் பேசுவான். இவங்க ரெண்டு பேரும் ஃபோனில் தான் குடும்பம் நடத்துகிறாங்க. பார்த்துருப்பீங்களே ஊரில் எல்லோரும் இவளை பற்றி பலவிதமாக பேசுகிறதா? ஏன் தெரியுமா? இவளை சூப்பர் ஆண்டின்னு நினச்சி. ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் கூட உண்மை இல்லைங்க, எல்லாம் மேக்கப்பு. சாரிடா சொல்லும், நானும் சீக்கிரமாக வரணும்னு தான் பார்க்குறேன். என்ன பண்ணுறது, கம்பெனியில் இன்னும் விசா 6 மாதம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்கடா. போங்க மாமா, நீங்கள் எப்பவும் இப்படியே சொல்லிட்டு இருங்க. எனக்கும் தான் கஷ்டமா இருக்கு, புரிஞ்சுக்கோடி. என்னடி பண்றது மாமா, உனக்காண்டி தாண்டி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கு தெரியுமா? ஏய் குட்டி, அப்படிலாம் சொல்லாதடி. நான் உன்னையே தாண்டி நினைச்சுக்கிட்டே இருக்கேன். இங்க என்னால தனியா இருக்க முடியலம்மா. 6 மாசம் தான், கொஞ்சம் பொறுத்துக்கோ. வந்ததும் வேற என்ன வேலை நம்மளுக்கு, டெய்லி நைட் அண்டே ஒரே வேலை தான். சரிடா குட்டி, மாமாக்கு வேலைக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்பட்டுமா? சரி மாமா, உடம்ப பாத்துக்கோங்க குட்டி. அடுத்த வாரம் தாங்குற வரைக்கும் ஒரே ஒரு உமா குடுமா. இவளுக்கு அம்மா கிடையாது, அப்பா மட்டும்தான். இவனும் இவங்க அப்பாவும் இந்த ஊருக்கு வந்து 1 வருஷம் தான் ஆகுது. 1 வருஷத்துக்கு முன்னாடி இவ யாரு, எங்க இருந்தா அப்படின்றது இந்த ஊர்ல இருக்க யாருக்குமே தெரியாது. இவ டெய்லி தோல்ல பைய போட்டு எங்கேயோ போறா. கேட்டா காலேஜ் போறேன்றா. சும்மா இருக்க நேரத்துல கையில ஏதாவது ஒரு புக் எடுத்து உட்காந்து படிச்சுட்டு இருக்கா. அமைக்கிறோமா?
இந்தா யா எம்பிட்டு தட்டியிருக்கேன். சரி புரிஞ்சிட வேண்டியதுதான். ஐயனாரே இந்த பிள்ளைய காப்பாத்துப்பா. ஒரு யுத்தத்தில் பெறாத சத்தம்
கலங்கைகள் வீரதும் என்றும் இருந்ததில்லை. இதயத்தில் உதிரங்கள் இடைவெளி என்றும் குறைந்ததில்லை. மரகத்தில் சலங்கைகள் வீரதும் என்றும் இருந்ததில்லை. இதயத்தில் உதிரங்கள் இடைவெளி என்றும் குறைந்ததில்லை. என்னக்கா கமலா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? காலேஜுக்கு போறாளே சித்ரா பிள்ளை. ஆமா, சக்கரைய லவ் பண்றாளாம். யாரு? மறைவிட்ட சக்கரைய? ஆமா, அவன்தான். நிஜமாவா சொல்றீங்க? நிஜமாதான் சொல்றேன். அந்த பிள்ளை கிணத்துல விழுந்துட்டாளாம். இவன் தான் குதிச்சு காப்பாத்தனானா. அப்ப ரெண்டு பேத்துக்குள்ள ஏதோ எசகு வசக ஆயி போச்சு. அதனாலதான் சித்ரா பிள்ளை இவனதான் கட்டிக்கிருவேன்னு தெரியுறா. இந்த காலத்துல யாரையும் நம்ப முடியாது. வீட்டுக்கார் போன் பண்ணா சாலா ஜாக்கெட் எல்லாம் கொடுத்துட்டேன்னு சொல்லு. வீட்டுக்கார் போய் 3 வருஷம் ஆகுது, எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. நைட்டு இங்கேயே தங்கிட்டு போட்டுமா? ரமேஷ், மாமாக்கு ஒரு கலர் வாங்கியாடா. மாமா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். அப்புறம் என் கூட வேலை பாக்குற குமரேஷ் அங்க வந்தாலும் வருவான். அப்படிங்களா மாமா? நேத்தே வந்துட்டு போயிட்டாரே. வந்துட்டானா? வந்தாருங்களே மாமா, நேத்தே வந்துட்டாரே. நேத்தே வந்துட்டானா? சரி, அவங்கிட்ட ரெண்டு புடவை எடுத்து கொடுத்தனே, உண்ட கரெக்டா கொடுத்தானா? வந்துச்சுங்க மாமா. ரெண்டு புடவை இருந்துச்சு, சிவப்பு கலர் சாரி, ப்ளூ கலர் சாரி இருந்துச்சு மாமா. அப்புறம் இந்த குழந்தைகளுக்கு சாக்லேட் எல்லாம் கொடுத்து விட்டேன், கொடுத்தானா? அதெல்லாம் கொடுத்தாரு மாமா. குழந்தைகளுக்கு ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து விட்டானே, அது எல்லாமே இருந்துச்சுங்க மாமா. சரி, அதை விட நான் பணமா ஒரு 25,000 ரூபாய் கொடுத்தேன், அதை கொடுத்தானா? பணமா 25,000 ரூபாயா? நீங்க கொடுத்து விட்டீங்க மாமா. அவனை நல்லா கவனிச்சியா? நல்லாவே கவனிச்சேன் மாமா. என்ன மகாலிங்க, காலையிலே வந்துட்டு? ஐயா, பொண்ணு படிப்பு செலவுக்கு காசு கட்டிருந்தேன், காலையில வர சொன்னீங்க, அதான் வந்திருக்கேன். கடனை கொடுக்கறத பத்தி ஒண்ணும் இல்ல, வட்டி கரெக்டா கட்டிடணும். 6 மாசத்துல அசல திருப்பி கொடுத்துடணும், புரிஞ்சுதா? கரெக்ட். இல்லாம நாம கடனை வசூலிக்கிற விதமே ஒண்ணும் கோபப்படாதீங்க ஐயா, 2.5 மாசத்துல திருப்பி கொடுத்துறேன். பாப்பா என்ன படிக்குது? பிகாம் செகண்ட் இயர். கணக்கு வழக்கெல்லாம் நல்லா பாப்பியாமா? மாரே, மகாலிங்கத்தை உள்ள கூட்டு போய் பணத்தை கொடுத்துட்டு பத்திரத்துல கையெழுத்து வாங்கிக்க. பணம் பத்தலைன்னா கேளுங்க, எவ்வளவு வேணாலும் தர்றேன். உனக்கு பணம் தேவைப்பட்டிருந்தா என்கிட்ட கேட்டுக்கலாம்ல, எதுக்கு அவங்கிட்ட போய் வாங்கினியா?
அவன் ஒரு மாதிரியான ஆளு. நான் வேணா பணம் தரேன், உங்க அப்பா கிட்ட கொடுத்து அவன்கிட்ட கொடுக்க சொல்லு. உன்கிட்ட பணம் வாங்கினா எங்கேருந்து வந்ததும் விசாரிப்போம், அதுக்கப்புறம் நம்ம விஷயம் எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிடும். இப்போதைக்கு தெரியாம இருக்கிறது தான் நல்லது. சரி, பிரச்சனை வராம பாத்துக்க. இதோ அறுவடை ஆரம்பிச்சிட்டாங்க, ஒரு மாசத்துல முடிஞ்சிடும், கொடுத்துடலாம். ஒருவேளை கொடுக்க முடியாம போச்சுன்னா? நீ இருக்கல்ல, நான் எங்க கவலை பண்ணும். வேணும்னா இப்ப கூட வாங்கிக்க. ஏப்பா, அந்த இடத்த கேட்டா கொடுக்க மாட்டேன்றாம்பா, எப்படியாவது முடிச்சு விடுவோம்ப்பா. ஏய், சரிப்பா சரிப்பா, அப்புறம் பேசுறேன்பா. மணி நீங்க வர சொன்னதா சொன்னா? டீ சாப்பிடாமா? அதெல்லாம் எதுவும் வேணாங்க. என்ன விஷயமா வர சொன்னீங்க? நம்ம வீரவாண்டி வளர்க்கல, என்னோட இடம் 9 ஏக்கர் இருக்கு, அதை கம்பெனிக்காரன்ட்ட ஃபேக்டரி கட்ட கொடுக்க போறேன். பக்கத்தில் உன்னோட இடம் 1 ஏக்கர் இருக்கு. கம்பெனிக்காரன் என்ன சொல்கிறான்னா, உங்கள் இடம் 1 ஏக்கரை சேர்த்து 10 ஏக்கரை கொடுத்தா வாங்கிக்கிறேன்றான். நான் என்ன சொன்னேன்னா, உங்கள் இடத்தையும் சேர்த்து தரேன்னு சொல்லிவிட்டேன், வாக்கு கொடுத்துட்டேன். அதனால் நீ என்ன பண்ணுறேன்னா, அந்த இடத்த எனக்கு எழுதி 1 மாதத்தில் கரையம் பண்ணி கொடுத்துப்படுறீங்க. உங்களுக்கு பணம் வேணும்னா அந்த இடத்துக்கு கூடுதலாக வாங்கி கொடுக்குறோமா? இல்லை பணம் வேண்டாம், இடம் தான் வேணும்னா அந்த தரிசு காட்டுக்கு பதிலாக நல்ல வயக்காட்டே தர்றேன். நீங்க சொல்றதெல்லாம் புரியுதுங்க, நான் இந்த வீட்டுக்கு வாழ வந்தவன், நான் எப்படி உறுதியா சொல்ல முடியும்? சரிம்மா, 1 வாரம் டைம் தரமா. நானே உங்க வீட்டுக்கார்ட்ட போன் பண்ணி விளக்கமா பேசிட்டு அந்த இடத்த எந்த ப்ராப்ளம் இல்லாம எனக்கு முடிச்சுதாமா. சரிங்க. அந்த பிள்ளை கிணத்துல விழுந்துட்டாலாம், இவன் தான் குதிச்சு காப்பாத்தினானா. அப்ப 2 பேத்துக்குள்ள ஏதோ எசகு பெசக ஆயி போச்சு. Mm.
நானே வெக்கத்தை விட்டு கூப்பிடுறேன். என்னையா நீ வெக்கத்தை வேணாலும் விடு, வேற எதை வேணாலும் விடு, என்னால அது போலாம் இருக்க முடியாதா? ஊருக்குள்ள வேற ஆம்பளையா எல்லாம் நினைச்ச என்கிட்ட போய் இந்த மாதிரி? நீ எல்லாம் ஒரு ஆம்பளையாடா? நீ எப்படி வேணாலும் நினைச்சுட்டு போ, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. இந்த சித்ராவும் சக்கரையும் ஊரை விட்டு ஓடி போக போறாங்களாமே, உனக்கு தான் தெரியுமாக்கா. அடியே சுப்புத்தாயி, இந்த சித்ரா 3 மாசம் முழுகாம இருக்காளாண்டி, இந்த வெட்டி பையன் தான் கெடுத்துட்டானா? ஊருக்குள்ள என்ன பேசிக்கிறாங்க தெரியுமா? தெரியும், என் காதுக்கும் வந்தது. அதான் சொல்றேன், நாம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா? இப்ப வேண்டாம், முதல்ல படிப்பு முடியட்டும், படிப்பு முடிஞ்சா நல்ல வேலை கிடைக்கும், அப்புறம் பண்ணிக்கலாம். என்ன நான் சொல்றது சரிதானா? அது வரைக்கும் எனக்காக காத்துட்டு இருக்கல. சரி, நீ சொன்னா சரியா தான் இருக்கும். படிப்பு முடியாது. பவள மல்லித்தோட்டம் நெருங்க விடவில்லையே, நெஞ்சுக்குள்ள கூச்சம். குடியிலே மல்லியப்பூ மணக்குதே, கொடுக்கவா தடுக்கவா தடுக்கிறேன். தள்ளி வெளி விட்டுருவாளோ? சக்கர, என்ன வீட்டு பக்கம் கொஞ்சம் வாங்க, மரம் வெட்டணும். பச்சை மரமா காஞ்சதா? எதுக்கு கேக்குறீங்க? இல்லங்க, பச்சை மரம்னா கோடாலி வச்சு வெட்டணும், காஞ்சதுன்னா உளியும் சுத்தியலையும் வச்சு பொளக்கணும். 3 வருஷமா காஞ்சிதாங்க இருக்கு, புளியோட வாங்க. சரி வரங்க. கண்டிப்பா வருவீங்கல்ல? கண்டிப்பா வருவானா? வரட்டும், கோழி அமுக்கிற மாதிரி அமைக்கலாம். வீட்டுக்கு வந்து காத்திருந்து காசு வாங்க தெரியுது, திருப்பி கொடுக்கணும் அறிவில்ல. ஐயா மன்னிச்சுங்க ஐயா, உங்க பணத்தை 1 மாசத்துக்குள்ள திருப்பி கொடுத்துறேன். சோறு தின்ற வாயால தானே சொன்னேன் 2 மாசத்துல திருப்பி தரேன்னு? சார் கண்டிப்பா 1 மாசத்துல திருப்பி கொடுத்துடுறேன். என்னம்மா நீ, இன்னும் 1 மாசம் டைம் வேற கேக்குற? ஓ, உன் பொண்ணு சொல்றதுனாலதான் போறேன். 1 மாசத்துல பணம் கைக்கு திருப்பி வரலன்னு வையி, உன்னைய கேட்க மாட்டேன், உன் பொண்ணுகிட்ட தான் கேட்பேன். தர முடியலன்னு வையி, என் வீட்டில் 3 மாசம் வந்து 10 பாத்திரம் தைக்கணும், துணி அலசி போடணும், மாமனை குளிக்க வைக்கணும். 3 மாசம் கழிச்சு உன் பொண்ணு வீட்டுக்கு திரும்பி வரும்போது 3 மாசம் முழுகாம இருந்தா கூட என்னையே கேட்க கூடாது, உன் பொண்ணுகிட்ட தான் கேட்கணும். கண்டிப்பா திருப்பி கொடுத்துடுறோம். வரட்டுமா சொல்லும். ஆ
வந்ததுமே வேலைய ஆரம்பிச்சிட்டீங்க, தண்ணீர் குடிங்க. பாத்து சிந்திட போது. மரம் ரொம்ப காஞ்சி இருக்குல்ல. இந்தாங்க டீ சாப்பிடுங்க, அப்புறமா குடிச்சுக்கிறங்க. பரவாயில்ல, சூடா இருக்கும் போதே குடிச்சிருங்க. சரி கொடுங்க. வரேன். நான் போய் சுளுக்கு எடுக்கிற அப்பத்தாவை கூட்டு வரேன். சக்கர நீயே எடுத்து விட்டுறேன். ஏங்க என்ன விட்டுருங்க, வேண்டாங்க. ஏங்க எனக்கு பயமா இருக்குங்க. ஏங்க வேண்டாங்க, விட்டுருங்க, எனக்கு பயமா இருக்கு. Mm-hmm.
அப்பா சாப்பிட வாங்கப்பா. சாப்பாடு வேணாமா, நீ போ. சாப்பிடலனா உடம்பு என்னத்துக்குப்பா ஆகும்? இல்லம்மா வேண்டாமா, நீ போ. நான் சாப்பாடு வேணா இங்க கொண்டு வரட்டுமாப்பா? இல்லம்மா பரவாயில்ல, நீ போ. ம், சரி. அம்மா ஒரு விஷயம், என்னை தேடி யார் வந்தாலும் ஊருக்கு போயிட்டேன்னு சொல்லு. ஆ, சரி. ஒரு வாரத்துல கண்டிப்பா திருப்பி கொடுத்துருவாரு சார். ஒரு வாரத்துல ஒரு வாரம் என் வீட்டுல இருக்கட்டும், பணத்தை கொடுத்துட்டு பொண்ணை கூட்டு போ. கடன் வாங்கின எல்லாரும் கேட்டுக்கங்க, சொன்ன தேதியில பணத்தை திருப்பி தரல உங்க வீட்லயும், நாளைக்கு இதுதான் நிலைமை. கைக்கு பணம் கிடைக்கிற வரைக்கும் நீ இப்படித்தான் இருக்கணும். நீ இந்த தோப்பை விட்டு வெளியே எங்கேயும் போக முடியாது. அதே மாதிரி தப்பிக்கலான்னு கனவுலையும் நினைக்காத, ஏன்னா தோப்பை சுத்தி கரண்ட் வெளியே வச்சிருக்கேன். சரி, வேலையெல்லாம் முடிச்சுட்டு தோப்புக்கு வா, உனக்கு பிடிச்ச மாதிரி வேற ஒரு வேலை வச்சிருக்கேன்.
இழுத்து போத்திட்டு மூடிட்டு நிக்கிற இப்படி இருந்தா எனக்கு எப்படி சரக்கடிக்கிற மூடு வரும். சீரியஸா இருக்காத, நல்லா சிரிச்ச மாதிரி போட சொல்லலாம். ஒரு சேலையை கழட்டி போடு. நீயா கழட்டி போட்டா அப்புறம் எடுத்து கட்டிக்கலாம். நானா கழட்டுனா புடவை ஜாக்கெட்டை எல்லாம் கிழிச்சு போடுவேன். அப்புறம் கோப்பை வர்ற வரைக்கும் நீ அப்படியே தான் இருக்கணும். பிரியாணி பட்டல இருக்கும், தட்டுல வச்சு எடுத்துட்டு வா. கடனை திருப்பி கொடுக்கலாம் தான் நினைச்சேன். ஆனா வீட்டை விக்கிறத விட என்ன கொடுக்கறதா பொருத்தமா இருக்கும். அதனாலதான் நானே என்ன உனக்கு கொடுக்கறேன். ஓடி ஓடி மூச்சு வாங்க விட்ட. இப்ப பாருடி மாமா வேலைய. என்ன சக்கரை,
எவ்வளவு நாளைக்கு தான் ஒண்டி கட்டைய கை கஞ்சி குடிப்ப? கல்யாணம் கல்யாணம் பண்ணலாம்ல. நல்லா சொல்லுங்க பெருசு. நானும் சொல்லிட்டேன், கேட்க மாட்டேங்கிறாரு. ஒரே குழம்பு வச்சுட்டு சாம்பார் ரசம் சொல்லி ஏமாத்துறாரு. அட முட்டா பயமான, கல்யாணம் பண்ணிக்கிறது சாப்பிட்றதுக்கு இல்லடா. அப்புறம் வேற எதுக்குண்ணே? டே சக்கரை, நானும் இவனே மாதிரி தான். 1964 எங்க அப்பா ஒரு பொண்ணை பார்த்து, டே மௌனே இந்த பொண்ணை கல்யாணம் கட்டிக்கன்னா. நானும் எதுக்குப்பான்னு கேட்டேன். இந்த பொண்ணை கட்டிக்கிட்டா உனக்கு புது வேட்டி சட்டை தருவாங்கன்னா, கோழி குழம்பு வச்சு நெல்லுச்சோறு போடுவாங்கன்னா, திங்கிறதுக்கு மிட்டாயி கடலை உருண்டை பொறி பலகாரம் எல்லாம் தருவாங்கன்னு சொன்னான். நானும் எவ்வளோ நாளைக்கு தான் கம்பஞ்சோறும் கேப்ப கூழையுமே சாப்பிட்றது? கறிச்சோறுக்கும் கடலை உருண்டைக்கும் ஆசைப்பட்டு கல்யாணத்தையும் முடிச்சிட்டேன். அப்போ எனக்கு வயசு 15, என் பொண்டாட்டிக்கு வயசு 13. அப்புறமா எங்களுக்கு விவரம் தெரிஞ்சு மொத ராத்திரி நடக்கிறதுக்கு 4.5 வருஷம் ஆச்சு. என்னம்மா? ஏன் சக்கரை, அன்னைக்கு மரத்தை வெட்டுறேன்னு வேலையை ஆரம்பிச்சு வச்சுட்டு அறையும் குறையுமா வேலையை விட்டுட்டு வந்துட்டேன். வந்து வேலையை முழுசா முடிச்சுட்டு போ. நாளைக்கு வரங்க. அட என்னப்பா நீ, ஒரு வேலையை ஆரம்பிச்சா முழுசா முடிக்காம, ஆம்பளை துணை இல்லாத வீடு, பாவம் போய் வெட்டி கொடுத்துரு. பெருசு உனக்கு தெரியாது. அட என்னப்பா நீ, ஒரு பொண்ணே இறங்கி வந்து கூப்பிடுது, என் உடம்புல மட்டும் தெம்பு இருந்ததுன்னு வச்சுக்க, நானே போய் வெட்டி கொடுத்துட்டு வந்துடுவேன். அவங்க வீட்டில் காஞ்ச மரமா, அதை உளி வச்சு இறக்க முடியல, அதனால உளிய சாணம் பிடிக்க கொடுத்துருக்கேன். உளி வந்ததும் வாரன்னு சொல்லி அனுப்புங்க. சரி, உளிய சாணம் பிடிச்சிட்டு வாங்க. உளி வந்ததும் வர்றேங்க. சரி, அன்னைக்கு பணத்தை வாங்காமலே போயிட்டீங்க, வந்து சுத்தமா வேலையை முடிச்சுட்டு மொத்தமா பணத்தை வாங்கிக்கங்க. வரேன். சரிங்க. சக்கரை, யாருக்கும் தெரியாத ஒரு ரகசியம் சொல்றேன் கேளு. அந்த போராளே கமலா, அவளுக்கு ரொம்ப நாள என் மேல ஒரு கண்ணு. உன் கூட பேசுற சாக்குல என்ன பாத்துட்டு போறா. பெருசு உனக்கு வேலை இல்லையா? நான் நம்ப மாட்டேன். ஏய், ஊருக்குள்ள என் பட்ட பேர் என்னடா? உங்க பேர் வங்கனா பாண்டி. என்ன அர்த்தம்னு தெரியுமா? 1974 ஊர்ல சிலம்பு கத்துக்கும் போது கம்பெடுத்து ஒரு தலா வருஷம் போட்டேன்னு வச்சுக்க, ஊர்ல உள்ள அத்தனை பொம்பளைங்களும் சொக்கி போவாளுவ. கிழமைக்கு ஒரு வீடு, வாரத்துக்கு ஒரு ஊரு, அதுல வந்த பட்ட பேரு தான் இந்த வங்கனா பாண்டி. அந்த காலத்துல பொம்பளைங்களை வங்கனம் வைக்கிறதுல என்ன தவிர ஊருக்குள்ள எவனும் கிடையாது தெரியுமா? நீ என்ன பண்ற? அவ வீட்டுக்குள்ள போற, ஆள் நடமாட்டம் எப்படி இருக்கு, அவ வீட்டுக்கு எப்ப வர்றா, எப்ப வீட்டை விட்டு வெளியில போறான்னு நோட்டம் பார்த்து எனக்கு சொல்ற. மத்த விஷயத்தையெல்லாம் நான் பாத்துக்கிறேன். என்ன, சரியா? புதுசா சட்டை எல்லாம் போட்டு எங்க போறான் இவன்? ஒரு நிமிஷம், யாரும் பார்த்தாம இருந்துச்ச. பகல் இந்த ஊருக்காரங்க கண்ணுல மண்ணை தூக்கிட்டு வரது எவ்வளவு பெரிய கஷ்டமா இருக்கு.
கட்டிக்கோங்கதான் தோணுது. கமலா வீட்டுக்குள்ள இவனுக்கு என்ன சொல்லி? தான் இருக்கு, இனத்தோடத்தான் முடியல. என்ன என் மேல கோவமா? உங்க மேல கோவப்படுறதுக்கு நான் யாரு? சுத்தி வலிச்சு பேசினா எனக்கு புரியாது. ஆமா, உனக்கு ஒண்ணும் புரியாது. மாமரத்துல கூடு கட்டி இருந்தாலும் கொய்யா மரத்துல ஏறி போய் குறிச்சுதான் தின்னுமா? அணில பாய் விரிச்சு பந்தி போட்டு விருந்து வைக்கலான்னு சோறு போங்குதா? ஆக்கு பொறுத்த மனுஷன் ஆற பொறுக்காம எச்சி சாத்த தின்னவன் கிட்ட நான் என்னத்த பேசுறது? இந்த பொம்பளைங்களே புரிஞ்சிக்க முடியலடா. ஏனே வேணும்னா வெச்சிக்கறாளுங்க, வேண்டாம்னா வெட்டி விட்டுறாளுங்க. ஏனே உங்க ஆளு கூட சண்டையா? இல்லடா. அப்புறம் கை பிடிச்சிட்டேனா? இல்லடா. அப்புறம் என்னதானே பிரச்சனை? என்ன பிரச்சனைன்னு தெரியல, கோச்சிக்கிட்டான். அண்ணே அது அவகிட்ட கேட்க வேண்டியதானே? கேட்டனே. அவ ஏதோ மாமரம் கொய்யா மரம்னு சொல்றா. இந்த மரம் மண்டைக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா அது எனக்கு புரிஞ்சு போச்சுனே, அவரோட அப்பா அவளுக்கு மாந்தோப்பு கொயா தோப்பு வச்சிருக்க மாப்பிளைய பாத்துட்டான். நீ வெறும் பையன், அதான் உன்னை கழட்டி விட்டா. அப்படிங்கிற? ஆமாண்ணே அப்படித்தானே. அப்படி மட்டும் நடந்துச்சுன்னு வை, மரத்தை வெட்டுற மாதிரி அவ தலைய தனியா எடுத்துருவேன். அட என்னண்ணா கொலைக்கலன்னு பேசிக்கிட்டு கைத போறான்னு விட்டு தொலைறியா? இவ இல்லைன்னா 1000 பொண்ணுனே. 1000 பொண்ணு கல்யாணம் பண்ணி என்னால ஒரு பேச்சு சொன்னா உடனே கற்பனைய அவளை மறந்துருங்க. நம்ம நம்ம வேலையை முட்டு பார்ப்போம். அவளை சும்மா விடக்கூடாது, ஏதாவது பண்ணியே ஆகணும். இப்போ வேணாண்ண, நீ சரக்கடிச்சிருக்க, இப்போ போனா வம்பு தான் வந்து சேரும். நீ சொல்றதும் சரிதான்டா, நமக்கு எதுக்கு வம்பு? ஊருக்குள்ள ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு, உங்க யாருக்காவது தெரியுமா? சொத்து விளைக்காம விஷயத்துக்கு ஆயா? ஊர்ல கல்யாணம் பண்ண ஒரு பொண்ணு வீட்டுக்கு ஒருத்தன் அப்பப்ப வந்து வந்து போறான். அங்கே பாண்டி நேராக இருக்கிற சொல்ல வேண்டியதானே? இவர மாதிரி கிளடு இல்ல, நான் சொல்றது இளவட்டம். யோ யார பார்த்து கிளடுன்னு சொல்ற? மூணு வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கேன், இன்னைக்கு ரெண்டு பேருக்கு ரூட்டு போட்டுட்டு இருக்கேன். சரி சரி, கோச்சுக்காத அவங்கள பாண்டி. அருணாச்சலம் தெரியாம சொல்லிட்டேன், இனிமேல் உன் பேர் சிம்பு. பொம்பளை யாருன்னு சொல்லவே இல்ல. கல்யாணம் ஆனவ, குழந்தை இல்லாதவ, வீட்டுக்கார வெளிநாட்டுல இருக்கேன். அவளேதான். அப்பா அம்மா இல்லாதவன், வெட்டி வெட்டி பொழப்பு நடத்துறவன் அவனேதான். உனக்கு எப்படியா தெரியா? கொண்டாட்டி காதுல அரச பரசல விழுந்துருக்கு. வெளிநாட்டுல இருந்து வந்தா அவசர அவசரமா கல்யாணத்தை பண்ணி ஒரே மாசத்துல வெளிநாடு ஓடி போயிட்டான். பாவம், அவளும் என்ன பண்ணுவா? ஐய, அரிப்பெடுத்த அவன் கூடயா? இந்த விஷயத்துக்கு
தகுதி வயசெல்லாம் கிடையாது, அவன் ஆம்பளை அவ பொம்பளை. வங்கட பாண்டே, ஊர்ல ஒருத்த போட்டியா வந்துட்டான். உங்க எல்லாருக்கும் ரகசியம் சொல்றேன், கேட்டுக்கோங்க. கமலாவை வங்கடம் வைக்க சக்கரைக்கு ஐடியா கொடுத்ததே நான் தான். போயா புழுவினி, நீ சொல்றத நம்ப மாட்டேன். டேய் குட்டி, என்னண்ணா உன் மாமன் கூப்பிடா, வாடாங்க. அவங்கிட்ட பதமா விசாரி. அதுக்கு தான் அழகான பொண்ணா நான் கல்யாணம் கட்டிக்கல, கதவாச்சியா கல்யாணம் கட்டிக்கிட்டேன். ஒரு போய் சீர மாட்டானே. ஆமா, நாளைக்கு நீங்க கல்யாணத்துக்கு போறீங்களே. அத்தை சின்ன வேலை இருக்குன்னு சொன்னிச்சு, நைட்டு வர சொன்னிச்சு, அதனால ரெண்டு நாள் கழிச்சு வரேன். ஐயோ, என்ன கழட்டி விட்டு இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிப்பியா? எனக்கு கல்யாணம் உன்கிட்ட சொல்றது யாரு? அன்னைக்கு நீ தானே சொன்ன. பழம் அணி கொறிச்சு திங்கி. நான் எதோ சொன்னேன், நீ எதோ புரிஞ்சுக்கிட்ட. ஏய் நில்லு, என்ன விடு, நான் வீட்டுக்கு போனும். பதில சொல்லிட்டு போ. ஓஹோ, கண்டிப்பா சொல்லணுமா? ஆமா, சொன்னாதான் நான் விடுவேன். நீ கமலா வீட்டுக்கு போறத நானே பார்த்தேன். சொல்லு, எதுக்காக போன? எதுக்காக போன கேக்குறல, பதில் சொல்லு. சொல்ல மாட்டியா? அவ வீட்டுக்கு எதுக்கு போன, பதில் சொல்லு. ஏ சொல்ல முடியலையா? சொல்றேன். விடு, ஏய் விடு, விடுடா, விடு, 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 சொல்றேன், விடு. ஒன்னாலேயும் காமத்துக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்றது சரியா தான் இருக்கு. கமலா, இங்க வா, இங்க வா.
என்னம்மா உன் வீட்டுக்காரர் ஃபோன் பண்ணானா? பண்ணாரு. நீங்க சொன்ன விஷயத்தையும் சொன்ன. நீ எதுவும் பேசாத, நான் வந்து பேசிக்கிறேன்னு சொன்னாரு. எப்போ வரானா? 3 மாசம் ஆகுமா? அடி கண்டாருலி, எனக்கு 1 மாசத்துல இடம் ஒன்னு சொன்னியா? சொன்ன. அதுக்கப்புறம் நீ எதுவும் பேசாதன்னு சொன்னாரு, நானே வந்து பேசிக்கிறேன்னு சொன்னாரு. மரியாதையா கேட்டா கிடைக்காது, உன்னை தோட்டத்துக்கு தூக்கிட்டு போற வேண்டியதான். ஏய், நீ நினைக்கிற மாதிரிலாம் நான் இல்ல. பொம்பளையோட உடம்பு மாத்திரம் இல்ல, வாசமே எனக்கு பிடிக்காது. நான் அடிக்கிறதுல ஆம்பளைன்னு பார்க்க மாட்டேன், பொம்பளைன்னு பார்க்க மாட்டேன். நீ என்ன செய்வியோ எது செய்வியோ, இன்னும் ஒரே வாரத்துல இடத்த விக்கிறதுக்கு சம்மதம்னு பத்திரத்துல கையெழுத்து போடுற, இல்ல வீட்டோட வச்சு கொளுத்தி விடுவேன். வரட்டா. சக்கரா, என்னமாச்சு? என்ன சொல்லுமா? உனக்காண்டிதான் ரெண்டு பேரும் பொறந்து கட்டிட்டான்ல, அன்னைக்கு பண்ண மாதிரி பண்றியா? எனக்கு காண்டிடா செல்லும். சரியா?
இந்த பக்கம் வரலடி போடி. வந்திருக்கா? வரலடி. இல்ல எனக்கு தெரியும், அவ கண்டிப்பா இங்க தான் வந்திருப்பா. ப்ளீஸ் டி, வர மாட்டா. வந்திருப்பா. வர மாட்டா. எத்தனை வாட்டி சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டியா? சொல்றேன் அந்த வரல என்ன? நான் சொல்றதா உனக்கு புரியல? இப்ப என்ன, உனக்கு உடம்பு தானே வேணும், வா எடுத்துக்கோ, வா வந்து எடுத்துக்கோ, எடுத்துக்கோ. எதுக்கு யோசிக்கிற? வா, உனக்கு எப்பப்ப வேணுமோ அப்பப்ப நான் தரேன், வா வந்து எடுத்துக்கோ. வா வந்து எடுத்துக்கோ. ஆசைப்பட்டாலும் முடியாது. இன்னும் அரை மணி நேரம் ஆகும். ஆரடி
என்னை தின்ன யோசிக்கும் போராடி வாழும் வாழ்க்கை புறையோடி போனது நூறடி பள்ளம் கூட உயிர்த்தனை வாங்காது போராடி வாழும் வாழ்க்கை புறையோடி போனது நூறடி பள்ளம் கூட உயிர்த்தனை வாங்காது மரணத்திற்கு மரணம் வாராது வாம்மா வா. நீ சொன்ன 30 நாள் என்னோட முடிஞ்சு போச்சு. நாளையிலிருந்து நமக்கு தான். டேய் மாறி, என்னண்ணே பொண்ணு நாளையிலிருந்து நமக்கு தான். நம்ம பொண்ணுடா. ஜோடி படுத்து எப்படா இருக்கு? சூப்பர் சூப்பர் சூப்பர். இந்தரா போட்டாடுறா, நல்லா இருறா. எப்படா இருக்கு ஜோடி படுத்தம்? சூப்பர்ண்ணா. இருமா, நாளையிலிருந்து நீ நம்ம வீட்டு பிள்ளை தானே? கரெக்டா இருக்குண்ணா. சூப்பர்ண்ணா. சுத்தி சுத்தி எடுறா. செல்லுல ஏதோ குறையுதேண்ணா? குறையுதா? நல்லா தானே இருக்கா. இப்படா? ஆ இப்பதானே கரெக்டு. ஒரு நிமிஷம் ஆடாம நில்லுமா, ஃபோக்கஸ் குறையும்ல. அப்படியே மாறி, அப்படியே நல்லா சுத்தி சுத்தி எடுறா. சூப்பர்ண்ணா சூப்பர். ஒழுங்கா நில்லுமா. அப்படித்தான் நல்லா தெரியுதாடா. நீ கேட்டதெல்லாம் வந்துருச்சாடா. மாமாவையும் பாப்பாவையும் ஸ்டெடி கேம்ல ஒரு ஷாட் இருறா. இப்படிப்பட்ட ஒரு ஜோடியை பார்த்து இந்த ஊரே புறாம பண்ணும்டா. இருடா, ஹீரோ பில்டப் ஷாட் ஒண்ணுறா. இருமா, ஏன் நாளையிலிருந்து மாமா கூட தானே இருந்தாங்கண்ணா? ஒரு ஏய் என்னடா பண்ற தலைக்கு மேல? ஜிம்மிண்ணா, ஜிம்மி 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 ஷர்ட். ஏய் நாளைக்கு எங்க போனாலும் நம்ம வீட்டுக்கு வந்தேன் ஆகண. அப்ப வச்சுக்கிறேன் ஒண்ணு. என்னாச்சு? என்னதான் ஆச்சு? நான் வந்துட்டு இருந்தேன். சரி, நான் பாத்துக்கிறேன். நீ போ. இந்த பிடி, இந்த பணத்தை கொடுத்து அவன் கடன் அடைச்சிருங்க. உங்களுக்கு எதுக்கு கஷ்டம்? உனக்காக கஷ்டப்படாம வேற யாருக்காக கஷ்டப்பட போறேன்? இந்த உங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லணும். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பிடிச்சது எதுன்னு சொல்லுங்க, அப்புறம் சொல்றேன். போன வெள்ளிக்கிழமை பண்ணியல்ல, அந்த மாதிரி பண்றியா?
சரி. ரொம்ப முறுக்கிக்கிருச்சு. பல வித்தைகளை கையில வச்சிருக்கா இவ. சந்தோஷமான விஷயம் ஏதோ சொன்ன, என்னது? நான் ரெண்டு மாசமா முழுகாம இனிமே உன்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல. அடியே கமலா, வெளிய வாடியே சக்கலத்தி. எந்த எடுபட்டி சிரிக்கிடி என் பேரை சொல்லி கூப்பிடுறவ? நான் தான்டி கூப்பிட்டு பழவாட்ட. ஒண்ட வந்த பிடாரி ஊர் பிடாரி விரட்டிடுச்சா? அது மாதிரி இல்லடி இருக்கும் கதை. வாக்கப்பட்டு வந்த இடத்துல ஏன் வாழ்க்கை கெடுத்துட்டியடி? கொண்ட ரோலி கூறுகட்ட தனமா பேசாதடி. கூறுகட்ட சிரிக்கி நானடி கூறுகட்ட பேசுற அவசாரி முண்ட. நீ தான்டி கூறுகட்ட தனமா பண்ற. ஏண்டி ஊர்ல எத்தனை பேர் இருக்காங்க? அவங்கள யாரையாவது வச்சுக்க வேண்டியதானே? ஒருத்தர் பத்தலன்னா பத்து பேரை கூட வச்சுக்கோ. நடு ரோட்டில் கட்டி வச்சு உழைக்கணுங்க. நாலு 20 வருஷமா பஞ்சாயத்து தலைவராக இருக்கு.
இது வரைக்கும் இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வந்ததே இல்லை. வாய்க்கா தகராறு, பங்காளி தகராறு, பொம்பளை தகராறு, டாக்டர் சென்னை, வீட்டு பிரச்சனை எல்லாம் வந்திருக்கு. ஆனால் சக்களுக்கு சண்டை இதுதான் முத வாட்டி. இந்த மாதிரி பிரச்சனை இது வரைக்கும் இந்த ஊரில் வந்ததே இல்லை. இதுக்கு என்ன தீர்ப்பு சொல்றது? ஏமா நீ என்னமா சொல்ற? கல்யாணம் முடிச்சு ஒரு மாசத்துலயே அவர் ஃபாரின் போயிட்டாரு. திரும்ப லீவுக்கு வந்தாலும் ஒரு வாரத்துல விசா கிடைச்சிருச்சுன்னு போயிடுவாரு. அப்புறம் கல்யாணம் முடிச்சு நான் வாழ வேண்டியதா இருக்கணுமா? கல்யாணமான பொண்ணு, நீ பேசுறது எல்லாமே தப்புதான். இங்க பாருமா, நீ பேசுறது எல்லாம் இந்த கலாச்சாரத்துக்கு ஒத்து வராது. உன் பொருத்தம் கூட வாழ்றதா எனக்கு சரின்னு படுது. சரிங்க, நான் என் புருஷனோட போய் வாழ்றேன். இப்ப நான் மாசமா இருக்கனே. என்னது மாசமா இருக்கியா? என் வயித்துல வளர்ற குழந்தைக்கு சக்கரதாங்க அப்பா. மாறின் போன உன் புருத்த திரும்பி வந்து எங்களை கேட்டா நாங்க என்ன பதில் சொல்றது? அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. என்னால அவரோட வாழ முடியாது. சீட்டு விட்டுங்க, சக்கரையோட என்ன சேர்த்து வைங்க. இங்க பாருமா, அவ முடிவு அவ சொல்லிட்டான். ஓ முடிவு என்னங்கிறத நீ தெளிவா சொல்லிருக்க. எதுக்குமா தயங்குற? எதுவா இருந்தாலும் சொல்லு, அப்பதானே நாங்க ஒரு முடிவு எடுக்க முடியும். சக்கரை எனக்கு வேணும். சக்கரை இல்லைன்னா நான் செத்துடுவேன். நீங்க தான் காலடி எழுதி வச்சுட்டு செத்துடுவேன். சக்கரை, நீ என்னடா சொல்ற? நான் என்னத்த சொல்றது? நீங்களே ஒரு நல்ல முடிவா சொல்லுங்க. நான் சொல்ல வர்றது என்னன்னா, நான் 20 வருஷமா ஊர் தலைவரா இருக்கேன். இது வரைக்கும் இப்படி ஒரு பஞ்சாயத்து வந்ததே இல்லை. ஆனா இன்னைக்கு வந்துருச்சு. நம்ம ஊருக்குன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்கு, ஒரு ஒழுக்கம் இருக்கு. அதை நாம பரம்பரை பரம்பரையா கடைபிடிச்சு வர்றோம். சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் வந்தாலும் நாம ஒத்துமையா தான் இருக்கோம். நல்ல பழக்க வழக்கங்களோட வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஒரு விஷயத்த நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா, இந்த பஞ்சாயத்துக்கு பிராது கொடுக்க ரெண்டு பேருமே இந்த ஊர்ல பிறந்து வளர்ந்தவங்க கிடையாது, அசலூர்காரங்க. இவா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த ஊருக்கு வாழ வந்தவ. இவளும் இவ அப்பனும் 1 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊருக்கு பஞ்சம் பொழைக்கே வந்தவங்க. இந்த ரெண்டு பேருமே இதுக்கு முன்னாடி எப்படி வாழ்ந்தாங்கன்னு நமக்கு தெரியாது. நான் தீர்ப்பு சொல்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த தெளிவுபடுத்த விரும்புறேன். கமலாவோட புருஷன் நம்ம ஊருக்காரன். நம்ம கட்டுப்பாடு, ஒழுக்கம் இதெல்லாம் தெரிஞ்சு நம்மளை நம்பி அவன் பொண்டாட்டிய தனியா விட்டுட்டு துபாயில இருக்கான். தப்பு நடந்து போச்சு. சித்ராவோட அப்பன் பஞ்சாயத்துக்கு வரல. ஏன் வரல? விஷயம் தெரிஞ்சதும் நீ என் பொண்ணே இல்லைன்னு தலைமொழிட்டான். நாம இதை கவனத்தில் எடுத்துக்கணும். ஊர்க்காரங்க எல்லாருக்கும் ஒன்று சொல்லிக்கிறேன். நம்மளோட இளைய தலைமுறை, அதாவது நம்ம பசங்க இருக்கிறாங்களே, அவங்களோட மனோபாவம் எப்படின்னா, நல்ல விஷயத்த சொன்னால் லேட்டாக தான் புரிஞ்சுப்பாங்க, கெட்ட விஷயத்த சொன்னால் உடனே புரிஞ்சுப்பாங்க. சக்கரையை சித்ராவோட சேர்த்து வைக்கலான்னு நினச்சா கமலா வயிற்றுல குழந்தையோட நிற்கிறா. கமலா புருஷனை தீர்த்து விட்டுடுங்க, சர்க்கரையை சேர்த்து வைங்கன்னு சொல்றா. அப்படி செஞ்சா இவ செத்து போறதும் இல்லாம சாவுக்கு நாம தான் காரணம்னு எழுதி வச்சுடுவாளாம். அதனால இந்த 3 பேருமே இந்த ஊர்ல இருந்தா இளைய தலைமுறை இவங்கள உதாரணமா வச்சு கெட்டு போக நிறைய சந்தர்ப்பம் இருக்கு. அது மட்டும் இல்லாம நான் நல்லது கெட்டதை யோசிச்சு ஒருத்தர் பக்கம் தீர்ப்பு சொல்ல முடியாத சிக்கலான வழக்குது. அதனால இந்த 3 பேரையும் ஊரை விட்டு கடத்துற. நாளைக்கு காலையில நீங்க 3 பேரும் இந்த மண்ணில் இருக்கக்கூடாது. எங்க வேணாலும் போங்க, எப்படி வேணாலும் வாழ்ந்துக்கோங்க. உங்க தனிப்பட்ட சுதந்திரத்துல நாங்க தலையிட மாட்டோம். உங்க பிரச்சனையை நீங்களே பேசி ஒரு முடிவு எடுத்துக்கோங்க.
அதே மாதிரி இனிமே நீங்க இந்த ஊர் எல்லையில காலு வைக்க கூடாது. இந்த வழக்க பொறுத்த வரைக்கும் இதுதான் என்னோட தீர்ப்பு. காஞ்சி போயெல்லாம் தெரியக்கூடாது. ஹீரோ போனமாங்க ஹீரோ எல்லாம் வச்சு ரொம்ப லேட் ஆகிட்டு இருக்க லைட் போயிடும். அவளை பாரு உதற தலை ஓகே கட் நீ மவுத் நல்லவேளை Thank you.
லைட்டா போடுங்க சார்.